இலங்கையில் நாளை ஏற்படவுள்ள அதிகமான மின்வெட்டு. ஜனாதிபதி கோட்டாபயவின் சம்பளம் எவ்வளவு தெரியுமா? வெளியானது தகவல். இலங்கை மக்களுக்கு மற்றொரு அதிர்ச்சி. இறக்குமதி செய்யப்படும் 600 பொருட்களின் வரி அதிகரிக்கும் வாய்ப்பு. இலங்கை மத்திய வங்கி எதிர்நோக்கியுள்ள மற்றொரு சவால். ஜப்பானிடம் கோரிக்கை விடுத்துள்ள இலங்கை. இலங்கைக்கு வரும் பயணிகளுக்கு வெளியான புதிய அறிவித்தல். இலங்கையில் நாளை திங்கட்கிழமை திட்டமிட்ட சுழற்சி முறையிலான மின்வெட்டினை அமல்படுத்துவதற்கு இலங்கை மின்சார சபைக்கு இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு ஒப்புதல் அளித்துள்ளது. இதனையடுத்து ஏபிசி ஆகிய பகுதிகளில் காலை 8:30 மணி முதல் இரவு 10:30 மணி வரையான 4 மணி நேரமும் 40 நிமிடங்களுக்கு மின்வெட்டு அமல்படுத்தப்படவுள்ளது. ஏனைய பகுதிகளில் காலை 8:30 மணி தொடக்கம் இரவு 9:45 மணி வரை 5 மணி நேரம் 15 நிமிடங்கள் மின்வெட்டு அமல்படுத்தப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டின் ஜனாதிபதியின் சம்பளம் 90,000 ரூபாய் மாத்திரமே எனவும், அந்த சம்பளத்துடன் ஒப்பிடும்போது தாதி சேவைக்கு அதனை விட வசதிகள் கிடைப்பதாக கொழும்பு பல்கலைக்கழகத்தின் வேந்தர் முருந்தட்டுவ ஆனந்ததிரன் தெரிவித்துள்ளார். அலரி மாளிகையில் நேற்று தினம் நடைபெற்ற புதிதாக 153 தாதியர்களுக்கு நியமனங்களை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். இது தொழில் அல்ல, இது சேவை. நீங்கள் செய்யும் சேவைக்கு கொடுப்பனவு சம்பளம் வழங்கப்படுவது வேறு விட. எனினும் நாம் சிறந்த சேவையை நிறைவேற்றுவதற்காக தாதி சேவையில் இணைந்திருக்கின்றோம். ஜனாதிபதியின் சம்பளம் 90,000 ரூபாய். அதனை விட தாதியர்களுக்கு வசதிகள் கிடைக்கின்றன. வசதிகளை பெற்றுக்கொள்ளும் நாம் சில குறைபாடுகள் இருந்தாலும் முடிந்த அளவுக்கு சிறப்பான சேவையை செய்ய வேண்டும். இந்த நிகழ்வுக்கு பிரதமரும் ஜனாதிபதியும் வந்துள்ளனர். நினைவுபடுத்தினால் எப்போதும் மறக்க மாட்டார்கள். ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் அண்மைய காலத்திலிருந்து அமைச்சர் கேகலி ரம்புக்கல்லவும் எமக்கு செவிமடுக்கின்றார். இதுதான் தேவைப்படுகின்றது. சில அமைச்சர்கள் இருந்தனர், பிரச்சனைகளை செவி கொடுத்து கேட்பதில்லை என்பது மட்டுமல்ல, கதவுகள் கூட திறப்பதில்லை. அப்படியான செயலாளர்கள் இருந்தனர், பணிப்பாளர் இருந்தனர், தற்போதும் உள்ளனர், இல்லை என்று கூற முடியாது என முருந்தட்டுவ ஆனந்ததேரர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் உணவுப் பொருட்கள் உட்பட அத்தியாவசியமற்ற 600 ஆடம்பரப் பொருட்களுக்கான வரியை அதிகரிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவாத் கப்ரால் அரசாங்கத்திடம் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். நாட்டின் நிதி ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்தும் நோக்கில் மத்திய வங்கியின் ஆளுநர் இந்த கோரிக்கையை முன்வைக்கப்பட்டுள்ளது. அந்த ஆடம்பர பொருட்களின் முழுமையான பட்டியலை முன்வைத்து அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த பொருட்களின் இறக்குமதியை ஊக்கப்படுத்தாமல் இருப்பதற்காக அரசாங்கம் இந்த பொருட்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள வரிகளை ஓரளவிற்கு அதிகரிப்பது தொடர்பில் கவனம் செலுத்தி வருவதாக தெரிய வருகின்றது. மத்திய வங்கியின் ஆளுநரின் பட்டியலில் உள்ளடங்காத அத்தியாவசியமற்ற வேறு ஏதேனும் ஆடம்பர பொருட்கள் உள்ளதா என இலங்கை மத்திய வங்கி தற்போது ஆய்வு செய்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்த மாதத்திற்குள் நிலக்கரியை ஏற்றிய 8 கப்பல்களை இலங்கைக்கு வரவழைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கு தேவையான அமெரிக்க டாலர்களை விடுவிக்கும் சவாலை இலங்கை மத்திய வங்கி எதிர்நோக்கியுள்ளது. இலங்கையின் மிகப்பெரிய அனல்மின் நிலையமாக நுரச்சோலை அனல்மின் நிலையத்திற்கு தேவையான நிலக்கரியை கொள்வனவு செய்வதற்கான நடவடிக்கைகள் சிக்கலொன்றி முன்னெடுக்கப்பட்டாலும் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் ஆரம்பமாகவுள்ள கோடை காலத்திற்கு முன்பதாக 8 கப்பல்களில் வரும் நிலக்கரியை தரையிறக்க வேண்டியுள்ளது. நிலக்கரியை ஏற்றிய இந்த 8 கப்பல்களை அடுத்த மாதம் இலங்கைக்கு வரவழைத்து தேவையான வங்கிக் கடன் பத்திரத்தை திறப்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக இலங்கை நிலக்கரி நிறுவனத்தின் தலைவர் ஜஹத் பெரேரா தெரிவித்துள்ளார். 8 கப்பல்களில் அனல்மின் நிலையத்திற்கு தேவையான சுமார் 480,000 மெட்ரிக் டன் நிலக்கரி இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். அத்துடன் ஏற்கனவே மின் உற்பத்திக்கு தேவையான 2.25 மில்லியன் மெட்ரிக் டன் நிலக்கரி அனல்மின் நிலையத்தில் கையிருப்பில் உள்ளது. அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மருந்து மாத்திரமல்லாது எரிபொருளை இறக்குமதி செய்வதிலும் டொலர் பிரச்சினை குறுக்கீடாக உள்ளது. இவ்வாறான நிலையில் நிலக்கரி இறக்குமதி பாதிக்கப்பட்டால் சுமார் 900 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் அனல்மின் நிலையத்தின் செயற்பாடுகள் தடைபடும் என மின்பொறியியலாளர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்திய மற்றும் பாகிஸ்தானுக்கு உற்பத்திகளை ஏற்றுமதி செய்யக்கூடிய
ஹிஹா மின்சாரம் வாகன பேட்டரி தொழிற்சாலையை இலங்கையில் அமைக்க பரிசீலிக்குமாறு ஜப்பானுக்கான இலங்கை தூதுவர் சஞ்சீவ் குணசேகர ஜப்பானிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். ஜப்பானில் உள்ள இலங்கை தூதரகத்தினால் 80 மேற்பட்ட வருங்கால ஜப்பானிய நிறுவனங்களில் பங்கு பெற்றதலுடன் ஏற்பாடு செய்யப்பட்ட இணையதள வலையமைப்பின் அவர் இதனை தெரிவித்துள்ளார். 1.6 மில்லியனுக்கும் அதிகமான மக்களை அணுகக்கூடிய இந்தியா மற்றும் பாகிஸ்தானுடன் சுதந்திர வர்த்தக உடன்படிக்கைகளை கொண்டுள்ள ஒரே நாடு இலங்கை மாத்திரமே என தூதுவர் தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு வருகை தரும் பயணிகளுக்காக புதிய திருத்தப்பட்ட வழிகாட்டுதல்களை சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. அதன்படி முழுமையாக தடுப்பூசி போடப்பட்ட பயணிகள் மார்ச் 1 முதல் இலங்கைக்கு வருவதற்கு முன்னதாக PCR அல்லது விரைவாக ஆன்டிஜென் சோதனைக்கு உட்படுத்த வேண்டிய அவசியமில்லை என்று சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது. இலங்கையில் நாளை ஏற்படவுள்ள அதிகமான மின்வெட்டு. ஜனாதிபதி கோட்டாபயவின் சம்பளம் எவ்வளவு தெரியுமா? வெளியானது தகவல். இலங்கை மக்களுக்கு மற்றொரு அதிர்ச்சி. இறக்குமதி செய்யப்படும் 600 பொருட்களின் வரி அதிகரிக்கும் வாய்ப்பு. இலங்கை மத்திய வங்கி எதிர்நோக்கியுள்ள மற்றொரு சவால். ஜப்பானிடம் கோரிக்கை விடுத்துள்ள இலங்கைக்கு வரும் பயணிகளுக்கு வெளியான புதிய அறிவித்தல்.